ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து பால்னஸை வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ரெண்டே இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த ரெமிடியை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருவேப்பில தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பில தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கருவேப்பில எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கருவேப்பில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் வந்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி எதுவும் வந்து ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நான் எந்த ஒரு தண்ணியும் வந்து ஆட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாகவும் நான் வந்து அரைக்கல, நல்லா வந்து குறை குறையாக தான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் வந்து தண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சூடாகட்டும். லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து அந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை வந்து அந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் தண்ணியில். கருவேப்பில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே வந்து ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலையும் நல்லா வந்து ஸ்டாப் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுஸும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரெமிடியை வந்து நமக்கு எங்கெங்கே அந்த பால்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே வந்து நியூ ஹேர் வந்து க்ரோ ஆகும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இறக்கி வச்சுட்டேன். இதை கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆறிடுச்சு. இதை வந்து நான் வடிகட்ட போகிறேன். இப்போ வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து வடிகட்டி வச்சுட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி மட்டும்தான் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட கலர் வந்து நல்லா வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து இருக்கும். இப்போ வந்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட வந்து கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் கேஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வாட்டரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வாட்டரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக வந்து பால்னஸ் இருக்கிற இடத்துல மட்டும் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.